Sachidananda Rupaya Vishwotpatyadi Hetave Tapatraya Vinashaya Shri Krishnaya Vayam Namaha Vagishaya Yasya Vadane Lakshmir Yasya Cha Vakshasi Yasyaste Hridaye Sambhid Tam Drisimham Aham Bhaje Janmadhyasya Yatonvaya Ditaratas Chartheshwabhignya Swarata Tene Brahma Hridaya Adi Kavaye Mukhyanti Yatsurayaha Tejo Varimridam Yatha Vinimayo Yatra Trasar Gombrasha Dhamna Svena Sada Nirasta Kohakam Satyam Param Dhimahi Niki Muna the Skandatnude Arambam, the Renda Skandatnude or Kutti Churukam and Sri Shukar Parikshit Kavand or Pratigyanam, Ada or Promise Pandra, Bhagavata Kathanam, Bhagavata Pati Cholren is only our one the Modala Cholitu, Bhagavata Aram become Bordu, Bhagavana or Stotram Bandi, and the Urupat Padanjishloka or Stotram. அதுக்கப்புறம் ஹிருதயத்துல எப்படி அந்த சூக்ஷ்ம ரூபத்தை தியானம் பண்ணி அந்த உபாசனா கிரியா என்ன அப்படிங்கறதையும் சொல்லி பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் உண்டான ஒரு சம்பாதம் நாரதர் வந்து பிரம்மாவை கேட்க என்ன எப்படி உங்களுக்கு விஷ்ணுவுனுடைய அனுக்கிரகம் ஏற்பட்டது எப்படி நீங்க வந்து சிருஷ்டி கிரமம் ஆரம்பிச்சீங்க அப்படிங்கற விஷயத்தை வந்து நாரதர் பிரம்மாவை கேட்க பிரம்மா வந்து உங்களுக்கு அந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்லும் பொழுது புருஷ சுக்தத்தினுடைய ஒரு condensed version வந்தது ஆறாவது அத்தியாயத்துல அதுக்கப்புறம் ஜீவன் ஈஸ்வரன் தேகம் இவைகளினுடைய சம்பந்தம் என்னன்னு பரீட்சித் கேள்வி கேட்க பாகவதத்தினுடைய சாரம் அதாவது பகவான் பிரம்மாவிடம் என்ன ஒரு 4 ஸ்லோகத்துல இந்த பாகவதத்தை வந்து ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல சொன்னாரோ அந்த அஹமேவ ஆசம் அக்ரே அப்படிங்கறதையும் சொல்லி அதுக்கு மேல அந்த பாகவத சாரத்தை சொன்னதுக்கு அப்புறம் புராணத்தை பத்தி ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ சுகர் 10 லட்சணம் உண்டான புராணம் சர்க்க விசர்க்க முத அவதாரங்கள் மன்வந்தரம் இப்படி உங்களுக்கு வந்து 10 விதமான லட்சணங்களுடன் கூடின அந்த புராணத்தை பத்தி வெறுமனே மென்ஷன் பண்ணிட்டு இந்த மூணாவது ஸ்கந்தத்துல தான் உங்களுக்கு சர்க்கங்கிறது ஆரம்பிக்க போறது அதாவது சர்க்கனுடைய ஃபர்ஸ்ட் லட்சணம் புராணத்தினுடையது சர்க்கா சிருஷ்டி அந்த சிருஷ்டி என்ன பகவானுடைய பார்வை அந்த பார்வையினால மாயையில இருக்கக்கூடிய 3 குணங்களினுடைய ஒரு க்ஷோபம் ஒரு கொந்தளிப்பு அந்த அந்த பேலன்ஸ் வந்து மேல கீழ ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து பிரம்மாண்டத்தினுடைய ஒரு சிருஷ்டி ஏற்படுறது அப்படினு சொல்லி இந்த மூணாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்க போறார் சர்க்க விசர்க்கங்கறத டிஸ்கிரைப் பண்ண போறார் இதுல வந்து 33 சாப்டர்ஸ் இருக்கு மூணாவது ஸ்கந்தத்துல கிட்டத்தட்ட 1400 க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த மூணாவது ஸ்கந்தத்துல மாத்திரம் அத வந்து ஒரு என்னென்ன அத்தியாயங்கள்ல எதெது கவர் ஆயிருக்குங்கறதை ஸ்ரீதர சுவாமி அவருடைய வியாக்கியானத்துல முதல்ல ஒரு 4-5 ஸ்லோகத்துல சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எந்த இடத்துல இந்த மூணாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுங்கறதை சொல்றார் ஏன்னா பாகவதத்துக்கு வந்து 2 சம்பிரதாயம் இருக்கா ஒரு சம்பிரதாயம் என்னன்னா நாராயணர் சுருக்கமாக பிரம்மாவுக்கு சொல்லி பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்லி நாரதர் வியாசருக்கு சொல்லி வியாசர் சுகருக்கு சொல்லி சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொன்னதாக ஒரு சம்பிரதாய பிரவருத்தி இன்னொரு சம்பிரதாய பிரவருத்தி என்னன்னா விஸ்தாரமாக சேஷன் ஆதிசேஷன் வந்து சனத்குமாரர்களுக்கு சொல்லி சனத்குமாரர்கள் உங்களுக்கு வந்து நாரதருக்கு சொல்லி அதுக்கு மேல வந்த பிரக்ரியைங்கிறது இன்னொரு ஒரு சம்பிரதாய பிரவருத்தி அத பத்தி நமக்கு இங்க டீடைல்டா ஸ்ரீதர சுவாமி முதல்ல முன்னுரையா கொடுத்துட்டு அதுக்கு மேல அவர் வந்து அத்தியாயத்துக்கு வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார் சோ முதல்ல ஸ்ரீதர சுவாமியினுடைய படிச்சுன்னு வந்துருவோம் அதுக்கு அப்புறம் ஸ்லோகத்துக்கு போலாம் த்ரிதீயேது இந்த இடத்துலயும் படிக்கிறேன் த்ரிதீயேது த்ரயஸ்த்ரிம்ஷது அத்தியாயைஹி சர்க்க வர்ணனம் ஈஷ ஈக்ஷயா குணக்ஷோபாத் சர்க்கஹ பிரம்மாண்ட சம்பவஹ மூன்றாவது ஸ்கந்தத்துல த்ரிதீயே த்ரயஸ்த்ரிம்ஷத் அத்தியாயைஹி 33 அத்தியாயங்களை வைத்துக்கொண்டு சர்க்க வர்ணனம் சிருஷ்டியினுடைய வர்ணனம் இருக்கு ஈஷ ஈக்ஷயா இந்த சிருஷ்டியினுடைய வர்ணனம்ங்கிறது எப்படி சிருஷ்டிங்கிறது ஏற்பட்டது இந்த சர்க்கஹாங்கிறது என்னன்னா ஈஷ ஈக்ஷயா பகவானுடைய கண் பார்வையினால் குணக்ஷோபாது குணங்களினுடைய ஒரு அப் அண்ட் டவுன் அதாவது கலக்கம்னு அர்த்தம் க்ஷோபகானா ஒரு ஷேக்கிங் அல்லது ஒரு கலக்கம் குணங்கள் வந்து சமநிலையில இருக்கும் பொழுது வெறும் பகவான் மாயா இதுக்கு மேல வேற எதுவும் அங்க கிடையாது அந்த குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் பொழுது Sargaha, Gunakshobat, Sargahangarad, Srishti Airpadrad, Adena Srishti, Brahmanda Sambhavaha, Brahmandathanudaya, Uru Utpattiyangarad Airpadrad. Idida Ungluku Mupatimun Adhyayangala in the Sargatapati Solapora Adila Tatratu Prathame Adhyaye Bandhun Hitwa Gatayushaha Nirgatasya Uddhavena Ado Sambadaha Kshattuhu Uchyate Adila Mudal Adhyayatil Enakura Patrikana Gata Ayushaha Bandhun Hitwa Gata Ayushaha Ayu spoke of Pord Gatana Shendrivitanilla Abde they are nearing their end. And the Madri Irka Kudia Bandukala Vututu. And a Duryo the ever Dhritarashtra Niva Larium Vututu ever one to Ponar. Pandavargalo Aprida, Pandavargalo any time on the Sorgarohan at the Gredia Arandangartanala, Apripata Bandukala Vututu, Vidura one the Vuta Velila Kalambinare, Nirgatasya, Vidurasya, Kshattuhu, Kshattangarde. Dasi Putrahangartika Kshatana Pere, Anala and Datala Kshatangartha Viduranke, Adirakarantham. So Kshattuhu, Nirgatasya Kshattuhu, Vedikalambina Vidura Nudaya, Sambadam, or conversation Yarodana, Uddhavena Ado, Mudala Uddavaroda, the Maitreya Sambadam, Uddavaroda or Sambadam Airpadrade, Bhagavat Brahma Samproktam, Sankshiptam, Varnitam Pura, Pura Munadi Rikakudi, Renda the Skandatala. பகவானோட பிரம்மாவுக்கு இருந்ததான பகவதா பிரம்ம ப்ரோக்தம் சங்க்ஷிப்தம் எது பாகவதம் அந்த சங்க்ஷிப்தம் சங்கேபமாக நாலே ஸ்லோகங்கள்ல சொன்ன பாகவதமானது எது நாராயணர் பிரம்மாவுக்கு சொன்ன அந்த பாகவதம் அதை சேஷ சேஷ ப்ரோக்தம் விஸ்தரதஹ பிராஹ பாகவதம் புனஹ மறுபடியும் சேஷ ப்ரோக்தம் ஆதிசேஷன் சொல்லப்பட்டதான விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த பாகவதத்தை மறுபடியும் ஆரம்பித்து கூறினார். சரி நம்ம புராணத்தினுடைய ஒரு கன்செப்ஷனே பார்த்தோம்னா எப்படி அது வந்திருக்குன்னா இட் இஸ் a collection of stories ம்பா. நீங்க வந்து இந்த people who analyze these manuscripts and the language அதெல்லாம் analyze பண்ணி அந்த timeline வைக்கிறவா பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் collection of stories பா ஒவ்வொருத்தர் அவாவா இன்னொரு ஒரு அசெம்பிளிக்கு சொல்லும் பொழுது நாலு கதைகள் சேரும் நாலு விவரணங்கள் சேரும் வர்ணனைகள் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும் பகவான் நாலாக சொன்ன அந்த பாகவதம் உங்களுக்கு பிரம்மா நாரதருக்கு வந்து ஒரு 25 ஸ்லோகத்தை கொடுத்து அல்லது ரெண்டு அத்தியாயத்தை கொடுத்து நாரதர் வியாசருக்கு சொல்றத வந்து ஒரு 3 அத்தியாயம் கொடுத்து சுகர் பரீட்சத்துக்கு சொல்றது 12 அத்தியாயமா ஆயிடுது 12 ஸ்கந்தங்களா ஆயிடுது அதுக்குள்ள பல அத்தியாயங்கள் இப்படி இருக்கு இப்படி எப்படி அது விவரிச்சதுன்னா இது விஸ்தாரமாச்சுன்னா அந்த புராணம்ங்கிறது அவாவா கதைகளை சொல்லி ஓரல் ட்ரெடிஷன்ல வரக்கூடிய ஒரு கதை அது அதுல வந்து நிறைய விஷயங்கள் சேர்த்து சேர்த்து வரும் சில பேர் ஓ அத சொல்ல மறந்து போயிட்டேனேம்பா அவரவர் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த கதையை கேட்கறாளோ சில பேர் பக்தியாக கேட்பா பக்தி ஆஸ்பெக்ட மாத்திரம் மனசுல ரீடைன் பண்ணிக்கிறான் ஒரே கதை 10 பேருக்கு சொல்லட்டுமே ஒரே விஷயங்கள் 10 பேருக்கு சொல்லும் பொழுது அவரவருடைய சம்ஸ்காரங்களுக்கு ஏத்த மாதிரி அவாவா விஷயங்களை கிரகிக்கிறான் அது போல தான் இங்கேயும் பிரம்மாவுக்கு சொன்ன அந்த நாலு ஸ்லோகங்கள் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்ததுன்னா பரிபூர்ணமாக அத்வைத பரமாக இருந்தது ஆனா நாரதர் வியாசருக்கு சொல்லும் பொழுதும் சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லும் பொழுதும் உங்களுக்கு பக்தி அங்க மேலோங்கி வந்துருது ஏன்னா அந்த கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பண்ண வேண்டியிருந்தது அதனால சம்பிரதாயங்கள் உங்களுக்கு மாறும் சோ சுருக்கமாக இருந்தது ஆதிசேஷன் உங்களுக்கு விஸ்தாரமாக சொன்னது இப்படி த்வேதாஹி Shrimad Bhagavata Sampradaya Pravrittihi Irand Murai Unglika Bhagavatunudaya Sampradaya Pravrittihina Poku Adi Rendamurai Ekataha Urupuram Enna Irkina Sankshepataha Sankshepamaga Shri Narayana Brahma Naradadi Dwarena Narayana Brahma Naradar in the Urbalimuraila Vanda Ur Sankshepamaga Irkakudia Bhagavatam. So probably Rendes Kanda Toda Tania Irindrukumarko. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ரீசுகர் வந்து சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து உங்களுக்கு சேஷ சம்பிரதாயத்தையும் சொல்லி ஆதிசேஷனுடைய சம்பிரதாயத்தையும் கலந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு 12 ஸ்கந்தங்கள்ல நிக்கிறது அன்யதஸ்து இன்னொரு பக்கம் விஸ்தரதஹ விஸ்தாரமாக சேஷ சனத்குமார சாங்கியாயனாதி துவாரேன ஆதிசேஷன் சனத்குமாரர்களுக்கு சொல்ல சனத்குமாரர்கள் சாங்கியாயனருங்கிற ஒரு முனிவருக்கு சொல்ல அப்படி உங்களுக்கு வந்து ஒரு சம்பிரதாயம் இரண்டாவது சம்பிரதாயம்ங்கிறது வந்தது. தத்ர த்விதீயே இரண்டாவது ஸ்கந்தத்துல ஸ்ரீ நாராயண பிரம்ம சம்வாதேன சங்கேபதஹ அஹமேவ ஆசம் இத்தியாதி சதுஷ்லோக்யா ஸ்ரீ பாகவதம் நிரூபிதம். இரண்டாவது ஸ்கந்தத்துல 4 ஸ்லோகங்களை வச்சு உங்களுக்கு பாகவதம் சொல்லியாச்சு. ததேவ பிரம்மநாரத சம்வாதேன தசலக்ஷணதயா கிஞ்சித் விஸ்தாரேன உக்தம். 10 லட்சணங்களை உடைய புராணமாக பிரம்மநாரத சம்வாதத்தை வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. ததேவ அதையே சேஷோக்தம் ஆதிசேஷனினால் சொல்லப்பட்டது. அதிவிஸ்தரதா வக்தும் திருத்தீயாதி ஆரம்பா. அதுல வெறும் 24 அவதாரங்கள்னுட்டு ஒரே வரியில ஒரு ஸ்லோகத்துல 50 ஸ்லோகம் சொன்னாரோ இல்லையோ, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு இட் வாஸ் மோர் கன்சைஸ். வேற இப்போ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பல அத்தியாயங்கள் அல்லது ஒவ்வொரு ஸ்கந்தத்துல சொல்ல போறார். இப்ப 3ஆவதுல உங்களுக்கு வராக அவதாரம் வரும், 4ஆவதுல உங்களுக்கு வந்து மத்த அவதாரங்கள் கபிலர் வரும், இந்த மாதிரி துருவன், இந்த மாதிரி பல அவதாரங்கள் ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் அலாட் பண்ணி 10ஆவதுல உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு வரப்போகுது, 9ல ராமர், இப்படி எல்லா அவதாரத்துக்கும் இது விஸ்தாரமாக ஏற்பட்டது சேஷன் ஆதிசேஷன் சொன்ன ஒரு சம்பிரதாயத்துல. தத்ர திருத்தீயே பிரதமம் க்ஷத்துஹு மைத்ரேய சங்கமஹா. சோ க்ஷத்தா அதாவது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் உண்டான ஒரு சங்கமம், எப்படி அவ மீட் பண்ணாங்கிறது. சதுர்பிஹி அத்தியாயைஹி 4 அத்தியாயங்கள்ல ஃபர்ஸ்ட் 1 2 3 4 உங்களுக்கு வந்து விதுரர் மைத்ரேயர் சம்வாதம், இது 4 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் ததஹா அஷ்டபிஹி அதுக்கு அடுத்த 8 அத்தியாயங்கள். சோ 12ஆவது அத்தியாயம் வரையில் ச விசர்கஹ சர்க பிரபஞ்சஹ சிருஷ்டியினுடைய பிரபஞ்சமானது ச விசர்கஹாங்கும் பொழுது சிருஷ்டிக்கு காரணபூதமாக இருக்கக்கூடியதுடன் கூட சிருஷ்டியினுடைய கிரமமும் கூறப்பட்டிருக்கு அடுத்த 8 அத்தியாயத்துல 12ஆவது அத்தியாயம் வரையில். அதுக்கப்புறம் ததஹா விசர்க பிரஸ்தாவஹா சப்தபிஹி 19ஆவது அத்தியாயம் வரையில் 7 அத்தியாயங்கள்ல உங்களுக்கு காரணபூதத்தை சொல்றார். அதாவது வராக அவதாரம், வராக அவதாரம் தான் உங்களுக்கு முதல்ல பூமி முழுகி போய் அந்த பூமியை மேல கொண்டு வந்து உங்களுக்கு அதுக்கு மேல சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னுட்டு உங்களுக்கு அந்த காரணபூதமாக இருக்கக்கூடிய அவதாரங்களை சொல்ற. அதற்கு பிறகு ஏகேன விசர்க சமாஹாரஹா அந்த விசர்க்கம் காரணத்தை ஒரே அத்தியாயத்துல அதுக்கப்புறம் முடிச்சுடுறார் 20ஆவது அத்தியாயம். அதுக்கு அடுத்த 4 அத்தியாயத்துல கபில அவதாரம். பிரசங்கேன இந்த பிரசங்கத்துல உங்களுக்கு கான்டெக்சுவலி கபில மகர்ஷியனுடைய அவதாரம் அடுத்த 4 அத்தியாயங்கள்ல வருது. ததஹா நவபிஹி 24க்கு மேல 9 33 அத்தியாயம். சோ அதோட நவபிஹி கபில ஆக்கியானம் இதி அதுக்கு மேல முதல் 4 வந்து உங்களுக்கு கபிலரனுடைய அவதாரம், அதுக்கப்புறம் 4 அத்தியாயம் உங்களுக்கு 9 அத்தியாயம் உங்களுக்கு கபிலரனுடைய முழு கதை, சாங்கிய தத்துவங்கள்லாம் வருவாங்க, அந்த கொஞ்சம் கடினம் அந்த இடங்கள்லாம். சோ 33 அத்தியாயி 33 அத்தியாயங்கள் உடன் கூடினது திருத்தீய ஸ்கந்த பிரவர்த்தி 3ஆவது ஸ்கந்தத்தினுடைய ஒரு போக்கு இப்போ இருக்கு. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையை சொல்ற. த்விதீய ஸ்கந்தம் முடியும் பொழுது உங்களுக்கு வந்து காலத்தினுடைய பரிமாணம் என்ன, கல்பத்தினுடைய லட்சணம் என்ன, அதுக்கப்புறம் பாத்ம கல்பம் நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொல்லி கடைசி ஸ்லோகம் முடிச்சார் அந்த 2ஆவது ஸ்கந்தத்துல. அதை இங்க நினைவுபடுத்தி அந்த அந்த நூலை வச்சுட்டு இங்க இனிமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாருன்னு அவதாரிக்கைன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்கந்தத்துக்கு. சோ தத்ர த்விதீய ஸ்கந்த அந்தே 2ஆவது ஸ்கந்தத்தினுடைய முடிவில் பரிமாணம் ச காலஸ்ய காலத்தினுடைய பரிமாணம், கல்பலக்ஷண விக்கிரகம் கல்பத்தினுடைய லட்சணம் டெஃபினிஷன், விக்கிரகம்னா ஸ்வரூபம், இது 2த்தையுமே யதா புரஸ்தாது வியாக்கியாஸ்ய இனிமே நான் வியாக்கியானம் செய்ய போகிறேன். பாத்மம் கல்பம் அதஹ ஸ்ருணு அதோ ஸ்ருணு பாத்ம கல்பத்தை பத்தி நீ இப்ப கேளு. இதி பிரதிஜாதம் அர்த்தம் விஸ்தரேண நிரூபயித்தும் இந்த மாதிரி அவர் வந்து முந்தின இதுல பிரதிஜா பண்ணார் ஸ்ரீ சுகர். நான் காலத்தினுடைய பரிமாணம், கல்பத்தினுடைய லட்சணம், கல்பத்தினுடைய ஒரு ஸ்வரூபம், பாத்ம கல்பம், இதை பத்தி நான் வியாக்கியானம் பண்றேன், நீ கேளு அப்படின்னு ரெண்டாவது ஸ்கந்தத்தினுடைய முடிவுல ப்ராமிஸ் பண்ணத இங்க நிரூபயித்தும் இங்க ஆரம்பிக்கிறார். இதிஹாசம் பிரஸ்தௌதி பார்த்தேன்னா இதிஹாசம் பிரஸ்தௌதி, இங்கதான் இதிஹாசம் ஆரம்பிக்கிறதுங்கிற. இது வரைக்கும் முன்னுரை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முன்னுரை சொன்னோம். அதாவது பிரம்மா நாரதருக்கு சொன்னதுக்கு ஒரு முன்னுரை, நாரதர் வியாசருக்கு சொல்லி வியாசர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லி இப்ப இனிமேதான் சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிச்சு அவதாரங்களை பத்தி சொல்ல போறார். இதுக்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் வராது, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சம்வாதங்கள் வேணா வருமே தவிர உங்களுக்கு பாகவதம் இனிமேதான் ஆரம்பிக்க போறோம்னு பல தடவை சொன்னது முதல் 2 ஸ்கந்தத்துல. அது என்னன்னா ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தாராங்க. இப்போ நமக்கு சுகர் பரீட்சத்துக்கு ஆரம்பிச்சத இப்ப ஆரம்பிக்க போறார். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதத் புரா பிருஷ்டஹா மைத்ரேயோ பகவான் கில க்ஷத்ரா வனம் பிரவிஷ்டேன தியக்த்வா ஸ்வகிருஹம் ரித்திமத். இப்ப பகவான் சுகர் இதிகாசத்தை ஆரம்பிக்கும் முறையில் விதுரர் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனார். அங்க இப்படிப்பட்ட விதுரரால் கேட்கப்பட்டார் மைத்ரேயர் அப்படிங்கிறதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய ஒரே. ஆக்சுவலி 2மே சேர்ந்து பார்க்கணும். யத்வா அயம் மந்திர கிருத்து வா பகவான் அகிலேஸ்வரஹ பௌரவேந்திர கிரகம் ஹித்வா பிரவிவேஷ ஆத்மசாத்கிருதம். விதுரர் வீட்டை விட்டுட்டு காட்டிற்கு நுழைஞ்சார். நுழைந்த போது புரா முன்பு பிருஷ்டஹ க்ஷத்ரா வனம் பிரவிஷ்டேன க்ஷத்ரா பிருஷ்டஹ காட்டில் நுழைந்த க்ஷத்ரா இவரால், அதாவது விதுரரால் பிருஷ்டேன கேட்கப்பட்டவரான பிருஷ்டஹ வனம் பிரவிஷ்டேன க்ஷத்ரா காட்டிற்குள் நுழைந்தவரான க்ஷத்ரா விதுரரால் பிருஷ்டஹ மைத்ரேயஹ ஏவம் ஏதது இவ்வாறு கற்கப்பட்டார் அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கு முதல்ல எப்படி எடுத்துக்கணும்னா எந்த வீட்டை விட்டுட்டு போனார் வதுரர்ங்கிறத வர்ணிக்கிறார். ஸ்வகிருஹம் தியக்த்வா, அந்த கிரகத்துக்கு தான், அந்த வீட்டுக்கு தான் இவ்வளவு தூரம் அட்ஜெக்டிவ். அடுத்த 2வது ஸ்லோகம் உங்களுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? இங்க முதல்ல ரித்திமத்துங்கிறார், செல்வம் பொருந்தின ஒரு வீடா. அது செல்வம் பொருந்தின வீடா எப்படி ஆச்சுங்கிறத 2வது ஸ்லோகத்துல சொல்றார். சாட்சாத் பகவான் அங்க உள்ள நுழைஞ்சு அந்த வீட்டை செல்வத்தோட கூடினதாக ஆக்கினாராம் பகவான். மந்திராலோச்சனைக்கு வரும் பொழுது மந்திர கிருத்து அயம் பகவான் அகிலேஸ்வரஹ. மந்திர கிருத்துன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் பாண்டவாஸ் இவர் போய் அங்க தூது போறார் ஒல்லியோ. தூது போறதுக்காக அவர் நுழையறார். ஒரு 2-3 டிஸ்கிரிப்ஷன் ஒரு அத்தியாயத்துல டிஸ்கிரிப்ஷன் பண்றார் அந்த மகாபாரதத்துல. அதுல எப்படின்னா அப்படியே ஜனங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவனை வர சொல்லி கண்ணனை உட்காத்தி வச்சு அவனுக்கு சத்காரங்கள்லாம் பண்ணி, அங்க துரியோதனன் இல்ல, முதல்ல பீஷ்மர் முதலியவர்கள்லாம் இருந்தா அதனால அவரை உட்காத்தி வச்சு மரியாதை பண்றான். வெறும் தூதனுக்கு உண்டான மரியாதை இல்ல, பரம்பொருளுக்கு உண்டான மரியாதை. அந்த இடத்துல தூதனா வந்திருக்கானேங்கிறது, இங்க சபையில பண்ண தூதன் வர்றச்சே வரவழிக்கும் பொழுது கண்ணனுக்கு மரியாதை, பரம்பொருள் ஈஸ்வரன்ங்கிற மரியாதை அவனுக்கு இருந்தது. ஆனா கண்ணன் என்ன பண்ணார்னா பௌரவேந்திர கிரகம் ஹித்வா, பௌரவ புரு வம்சத்தின் அரசனான திருதராஷ்டிரன், திருதராஷ்டிரனுடைய பிள்ளை துரியோதனன். சோ பௌரவேந்திரகாங்கிறது இந்த இடத்துல துரியோதனஸ்ய கிரகம் ஹித்வா, துரியோதனனுடைய வீட்டை விட்டு அங்க போகாத, ஏன்னா அங்க போகாத இவர் எங்க பிரவிவேஷ அப்படின்னா ஆத்மசாத் கிருதம் யது கிரகம் பிரவிவேஷ, எந்த வீட்டிற்குள் நுழைந்தாரோ, எந்த வீட்டை தனதுன்னு நினைச்சுண்டு அவர் உள்ள நுழைஞ்சாரோ அந்த வீட்டை விதுரர் விட்டுட்டு போனாரா. சோ விதுரர் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு போனாருங்கிறத செல்வம் நிறைஞ்ச ஒரு வீடு. இங்க கதையை கொண்டு வர்றது எப்படின்னா அங்க கிருஷ்ணர் துரியோதனன் கூப்பிட்டா கூட அங்க போகாத, அழையாமல் போனார் விதுரருக்கு. இது பௌராணிக்கால அழகா ஒரு கதை சொல்லுவாத. என்னன்னா ஒவ்வொருத்தரா வந்து இது யாரோட வீடுன்னு கண்ணன் கேட்டுட்டே வந்தானா, இது துரியோதனனோட வீடு, இது துர்சாசனனோட வீடு அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு சாதாரண குடில் ஒண்ணு இருந்தது. அந்த குடில பார்த்துட்டு இது யாரோட வீடுன்னு கண்ணன் கேட்டானா, விதுரர் உடனே உள்ள நுழைஞ்சு இது வந்து கண்ணனோட வீடு அப்படின்னாரா. தன்னோட வீடு ஆனா அத வந்து கண்ணனோட வீடு அப்படின்னு சொன்ன உடனே ஓ எனக்கு கூட இங்க வீடு இருக்கான்னு சொல்லி நான் இங்கதான் தங்க போறேன்னு சொல்லி கண்ணன் அங்க விதுரன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு ஒரு பௌராணிக கதை ஒண்ணு அழகா இருக்கும். அதனால இந்த ஆத்மசாத் கிருதம்ங்கிற இடத்துல எனக்கு அது தோணிது. தன்னதுன்னு அவர் வந்து நினைச்சுட்டார் கண்ணன் அந்த வீட்டை. அப்படிப்பட்ட வீட்டை ஸ்வகிருஹம் தியக்த்வா, அது ஏன்னா கண்ணன் கால் அடி எடுத்து வச்சு சாப்பிட்ட மாத்திரத்துல அந்த வீட்டுல செல்வம் நிறைஞ்சுதான். அது மகாபாரதத்துல இருக்கு முழுக்க. உங்களுக்கு வந்து உடனே விதுரர் வீட்டுல வந்து அப்படியே செழிப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு போடுறார். அது அந்த செழிப்புங்கிறது ரித்திங்கிறது சாட்சாத் ஈஸ்வரன் அங்க வந்து சாப்பிட்டதுனால. சோ ரித்திமது ஸ்வகிருஹம், அப்பேற்பட்ட தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு வனம் பிரவிஷ்டே நக்ஷத்ரா, காட்டிற்குள் நுழைந்தவரான விதுரரால் பகவான் மைத்ரேயா, அந்த மைத்ரேயரானவர் ஏவம் ஏதது புரா பிருஷ்டா, இவ்வாறு கேட்கப்பட்டார். சோ அன்வயம் பின்னாடியில இருந்து வரணும், கடைசியில இருந்து உங்களுக்கு வருது இங்க அன்வயம். எது எந்த ஒரு வீடானது, அதாவது பௌர அயம் இந்த மந்திர கிருத்து மந்திராலோசனைக்காக வகா மந்திர கிருத்து வகாங்கும் பொழுது அதை விட்டேன். அதாவது பரீட்சித் மகாராஜாவை பார்த்து ஸ்ரீசுகர் சொல்றது உங்களுக்காக தூது போனாரோ இல்லையோ, வகா வகான்னா உங்களுக்காகனா யாரு இங்க, இது பாண்டவர்கள், பாண்டவர்களுக்காக உங்களுக்கு வந்து தூது போனாரோ இல்லையோ. வஹா இவ பரீட்சித்து வந்து பாண்டவர்களுடைய ஒரு டிசெண்டன்ட் தானே, உங்க மூதாதையருக்காக போனாரோ இல்ல பகவான். சி அது அழகு. கதை சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து ஒரு டு அசோசியேட் வித் த லிசனர். அது எப்பவுமே வந்து கேட்கிறவா உடனே ஒரு சட்டுன்னு என்ன எனக்காக பண்ணாரா வகான்னு சொல்றாரு அப்படின்னு உடனே அட்டென்ஷன் போக்கஸ் வந்துருவாங்க உடனே பரீட்சித் மகாராஜாக்கு. அதனால வஹா உங்களுக்காக மந்திரக்கிறது தூதத்தை தூதம் மந்திராலோசனை செய்வதற்காக பகவான் இவர் கிருஷ்ணர் அகிலேஸ்வரஹா சகலத்துக்கும் ஈஸ்வரனான அந்த பகவான் பௌரவேந்திர கிரகம் ஹித்வா துரியோதனனுடைய வீட்டை விட்டுவிட்டு ஆத்மசாத் கிருதம் தன்னுதாக ஆக்கப்பட்ட எது எந்த ஒரு ஸ்வகிருஹம் தன்னுடைய வீடு, அதாவது விதுரருடைய வீடு, ரித்திமது செல்வம் நிறைந்த தன்னுடைய வீட்டை தியக்த்வா விட்டு விட்டு வனம் பிரவிஷ்டேன, இப்படி அன்வயம் வரணும் உங்களுக்கு. அப்படி காட்டுக்கு சென்ற அந்த விதுரரால் பிருஷ்டஹா மைத்ரேயா கட்கப்பட்டார். சோ ஏவமேதத் புரா பிருஷ்டஹா மைத்ரேயோ பகவான் கிள க்ஷத்ரா வனம் பிரவிஷ்டேன தியக்த்வா ஸ்வகிருஹம் ரித்திமத் யத்வா அயம் மந்திர கிருத் வஹா பகவான் அகிலேஸ்வரஹ பௌரவேந்திர கிரகம் ஹித்வா ஹித்வா பிரவிவேஷ ஆத்மசாத் கிருதம். இந்த இடத்துல அயம்ங்கிற வேர்டுக்கு மாத்திர ஸ்ரீதர சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா, அயம் யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோம்னா பக்கத்துல இருக்கிறதுக்கு, ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிறது. இங்க என்ன எங்க க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கார் அயம் அகிலேஸ்வரஹான ஸ்ரீசுகர் வந்து கண்ணன் புத்தி சாநித்தியத்துல இருக்கானோ, புத்தி சன்னிதானாது அயம் இது நிர்தேசகாங்கிற தன்னுடைய புத்தியில நித்தம் அந்த கண்ணன் வாசம் பண்றானா ஸ்ரீசுகருக்கு. அதனால அயம் அகிலேஸ்வரஹான்னுட்டு கைய காமிச்சு சொல்றாராம், இதோ இங்க இருக்காரு இந்த பகவான், அந்த பகவான் வந்து துரியோதனன் வீட்டை விட்டுட்டு போனாரோ இல்லையோ விதுரர் வீட்டுக்கு, அந்த விதுரர் வீட்டை விட்டுட்டு போனார். சாரி, அந்த மந்திர கிருத் என்னன்னு சொன்னீங்க, மந்திரம்னா மந்திராலோசனை. சோ பிரபுக்கு வந்து ஒரு அரசன் எடுத்துட்டோம்னா அவனுக்கு மந்திராலோசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அது வந்து தூதுன்னு எடுத்துக்கணும். ஓகே 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 ஓகே. சோ when he went to negotiate, சோ மந்திரம்ங்கிறது இஸ் நாட் நம்ம ஜபம் பண்ற மந்திரம் கிடையாது. இதுல கௌடில்ய அர்த்தசாஸ்திரம் படி பார்த்தோம்னா மந்திர சக்தி பிரபு சக்தி இன்னொன்னு பலம் அவனுக்கு சேனா அதுவும் உண்டு. சோ மந்திர சக்திங்கிறது பிரபுவுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு அரசனுக்கு மந்திராலோசனை, the negotiations or the consult that he has with his ministers. Okay, thanks. Okay, now Rajavacha kutra kshattuhu bhagavata ಮೈತ್ರೇಯೇಣ ಆಸ ಸಂಗಮಃ ಕದಾವಾ ಸಹ ಸಂವಾದಃ ಏತದ್ ವರ್ಣಯನಃ ಪ್ರಭೋ. உடனே பரீட்சித் வந்து அவர் விட்டுட்டு மைத்ரேயரோட மைத்ரேயரை மீட் பண்ணாரோ இல்லையோ, மைத்ரேயர் வந்து கட்டப்பட்டாரோ இல்லையோன்னு நிறுத்தினார் சுகர். அது இருக்கட்டும், முதல்ல எப்படி இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணா, அதுக்கப்புறம் அதை வர்ணிங்கோங்கிறார், வர்ணையங்கிறார். சோ இங்க வந்து குத்திர எந்த இடத்துல அவ மீட் பண்ணா, நேர நீங்க வந்து கேட்கப்பட்டாருன்னு நீங்க வந்து யூ ஜஸ்ட் ஜம்ப் தேர். வெறும் கேள்வி கேட்டாருங்கிறத மாத்திரம் சொன்னேனே இல்ல, முதல்ல வந்து குத்திர சங்கமஹா ஆசை, எங்கு அவ ரெண்டு பேருக்கும் மீட்டிங் நடந்தது. சோ குத்திர க்ஷத்துஹு பகவதா மைத்ரேண சஹா சங்கமஹா ஆச. குத்திர எங்கு, பகவதா மைத்ரேண பகவானான மைத்ரேயருடன் கூட, க்ஷத்துஹு விதுரனுடைய சங்கமஹா சேர்க்கைங்கிறது ஆசை இருந்தது, நடந்தது. கதாவா எப்பொழுது, சம்வாதஹா மைத்ரேயேன சஹா கதாவா சம்வாதஹா, அந்த மைத்ரேயருடன் கூட எப்பொழுது ஒரு வார்த்தாலாபம் ஏற்பட்டது. ஏதது இதை நஹா வர்ணய பிரபோ, ஹே பிரபு எங்களுக்கு இத நீங்க வர்ணிக்கணும். நஹி அல்ப அர்த்த உதயஹா தஸ்ய விதுரஸ்ய அமலாத்மனஹா தஸ்மின் வரியசி பிரஷ்னஹா சாதுவாதோ உபபிரம்ஹிதஹா. இது வந்து இல்ல, நீங்க வந்து பிரச்சனத்தோட கேட்கறது ரைட்டு தான். சி நீங்க வந்து சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஸ்ரீசுகர் சொல்றது என்ன, மைத்ரேயர் கேட்கப்பட்டார்னு நேர கேள்விக்கு போயிட்டார் ஸ்ரீசுகர். இல்ல அது ஒத்துக்கணும் இல்லையோ, கரெக்டு தான், கேள்வி கேட்டது வந்து ஒசத்தியான கேள்வியா தான் இருக்கணும். ஏன்னா அல்பமான விஷயத்த பத்தி விதுரர் கேட்பாரா, கேட்க மாட்டார். ஆனாலும் எனக்கு முதல்ல நீங்க வந்து எங்க மீட் பண்ணா, எப்படி மீட் பண்ணா, எப்பொழுது மீட் பண்ணாங்கிறத வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு போங்கோங்கிறதுக்கு பரீட்சித் ஆரம்பிக்கிறார். நஹி அல்ப அர்த்த உதயா தஸ்ய விதுரஸ்ய தஸ்ய அமலாத்மனஹா விதுரஸ்ய அல்பார்த்த உதயா நஹி, கிடையாதோ இல்லையோ, அல்பமான ஒரு விஷயத்தை பத்தி அவர் கேட்பாருங்கிறது கிடையாது. ஏன்னா விதுரர் அமலாத்மா, பளிச்சுன்னு அவர் வந்து கிளியரா இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டவர். அவர் நல்ல விஷயங்களை தான் பத்தி கேட்டிருப்பார், அதாவது ஒசத்தியான விஷயத்தை பத்தி கேட்டிருப்பார், சாதாரணமான விஷயத்தை பத்தி கேட்டிருக்க மாட்டார். நான் எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம்ங்கிறத பத்தி கேட்க போறது இல்லை. அவர் தன் வீட்டையே அவர் வந்து பகவானுக்கு உன்னுடைய வீடு பாயுது அப்படின்னு சொன்னவர் இல்லையா. அதனால அமலாத்மனஹா சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய விதுரர் அவர் வந்து தஸ்ய அல்ப அர்த்த உதயா நஹி, அல்பார்த்த உதயஹானா அல்பஸ்ய அர்த்தஸ்ய, அர்த்தம் மீனிங்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விஷயம், அல்பமான விஷயத்தினுடைய உதயம் ஒரு ஸ்புரித்தல்ங்கிறது அவருக்கு ஏற்பட போறது இல்லை. தஸ்மின் வரியசி பிரஷ்னஹா சாதுவாத உபபிரம்ஹிதஹா பிரஷ்னஹா, தஸ்மின் அவரிடத்தில், இந்த சாது இந்த பிரஷ்னஹாங்கிறது அவரிடத்தில் ரொம்ப சிரேஷ்டனான அவரிடத்தில் இந்த பிரஷ்னஹா அப்படிங்கிறது சாதுவாத உபபிரம்ஹிதஹா, அதாவது நல்ல விஷயங்களுடன் சேர்ந்து வளர்க்கப்பட்டதாக தான் இருக்கும். சாதுவாதேன சதாம் அனுமோதேன உபபிரம்ஹிதஹா சம்வர்த்திதஹா, நல்லவர்களுடைய ஒரு வாதம், அதாவது கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கு ஒரு ஒரு சரியான பாத்திரம், கரெக்டான ஒரு பர்சன்ட்ட நம்ம அந்த கேள்வி கேட்டோம்னா அவளோட இருக்கிற கான்வர்சேஷன்னால த வேல்யூ ஆஃப் த கான்வர்சேஷன், த வேல்யூ ஆஃப் த கொஸ்டின் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். நம்ம என்னமோ அல்பமான கொஸ்டின்னு நினைச்சுட்டு இருப்போம், சில சமயம் பதில் வந்து ரொம்ப பிரமாதமா வரும்பொழுது ஓ நம்ம கேள்வியே இப்ப வசதியான கேள்வியோ அப்படின்னு நமக்கே வந்து ஒரு தோணும். அந்த மாதிரி சாதுவாத உபபிரம்ஹிதஹாங்கிற நல்லவர்களுடன் ஒரு சத்சங்கம் ஏற்பட்டு அந்த பேச்சுனால அது இன்னும் உபபிரம்ஹிதஹா பிரஷ்னஹா, அது இன்னும் வளர்க்கப்பட்ட ஒரு பிரஷ்னமாக இருக்கு. அது ஒண்ணு. யத்வா அல்லது சாதோஹோ மைத்ரேயஸ்ய வாதேன உத்தரேண ஸ்லாகிதஹா தஸ்ய பிரஷ்னஹா, மைத்ரேயரே சாட்சாத் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னா அப்போ அந்த கேள்வி வந்து பிரசம்சிதஹா உபபிரம்ஹிதஹாங்கிறச்சு போற்றப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்திருக்கணும் அவரிடத்தில் இருந்த அந்த கேள்வி. சோ தஸ்மின் வரியசி விதுரே யஹா பிரஷ்னஹா ஆசீத் சஹா பிரஷ்னஹா சாதுவாத உபபிரம்ஹிதஹா அது சாதுக்களுடன் சேர்ந்து பல தடவை அவர் வந்து வாதம் பண்ணி எழும்பின ஒரு கேள்விங்கிறதுனால அந்த கேள்வி ஒசத்தியான கேள்வியாதான் இருக்கணும் விதுரரோடது அப்படிங்கிறது பரீட்சத்துக்கு தீர்மானம். அல்லது மைத்ரேயர் பதில் சொல்லி ஒரு போற்றத்தக்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கணும் அவரிடத்தில் ஏற்பட்ட தோன்றின ஒரு கேள்வி. அது விதுரருக்கு அட்ஜெக்டிவும் இங்க வரியசி வரஹா, வரஹான சிரேஷ்டஹா. ஆக்சுவலி வரஹானா வந்து ஒசத்தின்னு அர்த்தம், வரியான் வரிஷ்டஹாங்கிறச்சு உங்களுக்கு வந்து சிரேஷ்டஹான்னு அர்த்தம். கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். இங்க வந்து குத்ர சத்துஹு பகவதா மைத்ரேயேண ஆச சங்கமஹ கதாவா சஹ சம்பாதஹ ஏதத் வர்ணயன பிரபோ நஹி அல்பார்த்த உதயஹ தஸ்ய விதுரஸ்ய விமலாத்மனஹ தஸ்மின் வரியசி பிரஷ்னஹ சாதுவாத உபப்ரம்ஹிதஹ. சூத உவாச்ச ச ஏவம் ரிஷிவர்யோ அயம் பிருஷ்டஹ ராஜ்ஞா பரீக்ஷிதா பிரத்யாஹதம் சுபஹுவித் பிரீதாத்மா ஷுரூயதாம் இதி. கோச்சுக்கல, நான் என்ன சொல்ல வரேன் நீ என்ன கேள்வி கேட்கிறன்னு கோச்சுக்கலங்கிறதுக்கு சூத பௌராணிகர் வந்து அப்போ வந்து ஏவம் ரிஷி வர்யாக, அந்த ஸ்ரீசுகர் வந்து வசத்தியான ஒரு ரிஷியோ இல்லையோ, ராஜ்ஞா பரீட்சிதா ஏவம் பிருஷ்டஹா அயம் அரசனான பரீட்சித்தினால பிருஷ்டஹா கேட்கப்பட்டவரான அயம் ரிஷி வர்யாக இந்த ரிஷி பிரத்யாக பதில் கூறினார். யாருக்கு? தம் அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு. எப்படி கூறினார்னா சு பகுவித் பிரீதாத்மா ஷுரூயதாம் இது பிரத்யாக. முனிவர் சயேவ ரிஷிவர்யாக அந்த ஸ்ரீசுகர் பரீட்சிதா ராஜ்ஞா பிருஷ்டஹா அரசனான பரீட்சித்தினால கேட்கப்பட்டவராக தம் அந்த பரீட்சித்துக்கு சு பகுவித்து. ஸ்ரீசுகருக்கு வந்து நிறைய தெரியும், கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்ல தெரியும். தெரியலன்னாதான் கோபம் வரும். நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ட, மத்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சுடுத்தான்னு இந்த மாதிரி கோபம் எல்லாம் தெரியாதவளுக்கு தான் வரும். தெரிஞ்சுடுத்துனா உடனே யூ அக்னாலேஜ் அண்ட் யூ ஸ்டார்ட் ஆன்சரிங் தட் கொஸ்டின் இல்லையா? சோ சுபகுவித்து. அது மாத்திரம் இல்ல, பிரீத ஆத்மா கேள்வி கேட்கிறானேன்னு சந்தோஷப்பட்டு பதில் சொல்றவர், பிரீத சந்தோஷத்தை அடைந்தவரான ஒரு மனசை கொண்டவர். ஆத்மா இந்த இடத்துல மனசுன்னு எடுத்துக்கிறோம். ஸ்ரூயதாம் கேளு என்று பிரத்யாக பதில் கூறினார். சயேவம் ரிஷிவர்யோ அயம் பிருஷ்டஹா ராஜ்ஞா பரீட்சிதா பிரத்யாஹதம் சுபகுவித் பிரீதாத்மா ஸ்ரூயதாம் இதி. ஸ்ரீ சுக உவாச்ச. சுகர் வந்து இது ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஏன் இவர் விட்டுட்டு போனார், என்ன சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த மாதிரி பந்துன்னு ஹித்வா தனக்கு விருப்பப்பட்ட அந்த ஒரு பந்துக்கள் உயிர் போக போறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பந்துக்களை விட்டுட்டு இவர் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை வந்து இங்க டீலினேட் பண்றார் ஒரு 10 ஸ்லோகத்துல. அடுத்தது அவ பண்ண அட்டூழியங்கள் தாங்க முடியாத விதுரர் வந்து கிளம்பினார். தன்னுடைய அண்ணா தன் புள்ள பண்ண ஒரு விஷயங்களை வந்து பொறுத்துன்னு இருந்தார். அதை வந்து இவரால வந்து தடுக்க முடியல. பீங் வெரி டிஜெக்டட் இவர் வந்து கிளம்பி போனார். அந்த துரியோதனனுடைய இருக்கிற எல்லா தவறுகளையும் இங்க வந்து ஒரு என்யூமரேட் பண்ணி 10 ஸ்லோகங்கள்ல இப்ப ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். தியாக அனர்ஹஸ்யாபி கிரகஸ்ய தியாகே ஹேத்துத்வேன கௌரவ அபராதானு ஆக. தியாகம் அதாவது வீட்டை விடுவதற்கு அருகதை இல்லாத இருக்கக்கூடிய வீடா இருந்தாலும் இத வந்து ஸ்ரீதர சுவாமி அதோட எப்படி அழகா கம்பேர் பண்றாரு, கனெக்ட் பண்றாரு பாருங்க. தியாக அனர்ஹம்னா பகவானால ஆத்மசாத்கிருதம் வீடு, அது தன்னுதுன்னு ஆக்கப்பட்ட வீடு, அதனால அதை வந்து விடக்கூடாது. பகவானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு வீட்டை தன்னுதுன்னு ஆக்கின அந்த வீட்டை இவர் விட்டுட்டு போறாருன்னா அது வந்து விட, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருந்து தானே தீரணும். அது என்ன காரணம்ங்கிறத கேட்கிறான். கேட்டதுக்கு பதில் சொல்ற கௌரவ அபராதானு ஆக கௌரவர்களுடைய தவறுகளை இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். எது எதே யதா இதி ஏகாதசபிகி 11 ஸ்லோகங்கள்ல சொல்ற. இங்க யதா அப்படின்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறதே, இதுல இருந்து ஆரம்பிச்சு 11 ஸ்லோகங்கள் உங்களுக்கு அந்த அபராதங்களை வர்ணிக்கிறார். யதாது ராஜா ஸ்வசுதான் அசாதூனு புஷ்ணன் அதர்மேண வினஷ்ட திருஷ்டி பிராதுர் யவிஷ்டஸ்ய சுதான் விபந்தூனு பிரவேஷ்ய லாக்ஷா பவனே ததாக. முதல்ல அந்த அரக்க மாளிகையில எரிச்சானோ இல்லையோ, எப்பொழுது அந்த அரசன் வினஷ்ட திருஷ்டிகி, ஒரு கண் பார்வை அற்றவனாக, இதுவரைக்கும் என்ன அவருக்கு வந்து கண் பார்வை இல்லாதவர் தானே அவர், எப்பொழுது அந்த அரசனுக்கு கண் பார்வை போச்சோங்கிறார். That is the moment he started accepting his son's தவறு, அந்த தன்னுடைய பிள்ளையினுடைய தவறுகளை இவர் வந்து எப்போ தட்டி கேட்கலையோ அப்போதான் அவருக்கு வந்து கண் பார்வை அற்றவர்னு அவரை தீர்மானம் பண்ணார். அது வரைக்கும் விதுரர் வந்து யோசிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். எதா ராஜா வினஷ்ட திருஷ்டிகி சன்னு கண் பார்வை அற்றவராக ஆகி, அதுக்கப்புறம் ஸ்வசுதானு அசாதுன்னு கெட்டவர்களான ஸ்வசுதான தன்னுடைய பிள்ளைகளை அதர்மேன புஷ்ணன்னு அதர்மத்தினால் போஷித்து கொண்டு, அதர்மம் என அவனோ தர்மம் பண்ணல, எப்பொழுது அவனை அதர்மம் பண்ணிருக்கான், அதர்மம் அப்பாவும் அங்க அதர்மம் பண்ணார். பிகாஸ் கிருதம் காரிதம் அனுமோதித்தம்னு இருக்கு. பாபம் செய்கிறவர்கள் வந்து வெறும் பாபம் செஞ்சவனை மாத்திரம் வந்து பாபம் வந்து தீண்டுங்கிறது இல்ல, கிருதம் செய்தவன் காரிதம் போய் பண்ணு அப்படின்னு ஒருத்தன் ஏவரம் வருங்கோ அதுவும் அவனுக்கும் பாபம் வரும். அனுமோதித்தம் நீ பண்ணது ரைட்டரான ஒருத்தன் வந்து பின்னாடி சொல்றானு அவனுக்கும் வந்து பாபம் வந்து சேருமா. அதனால நீங்க அதுதான் மனசா வாச்சா கர்மனாங்கிறது. கிருதம்ங்கிறது சரீரத்தினால செய்யக்கூடியது, காரிதம்ங்கிறச்சு உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையினால செய் அப்படின்னு ஒருத்தன் தூண்டுறான் பாருங்கோ அதுவும் வார்த்தையினால செய்த பாபம். அனுமோதித்தம்ங்கிறச்சு நீங்க நேரடியா வெரி குட்னு சொல்லணுங்கிறது இல்ல, மனசுல தீர்மா நன்னா கிடைச்சது அவனுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசுல தோன்றது வருங்கோ அது மனசாக்கிருதம் பாப்போம். இது மூணுத்துக்கும் இவர் வந்து அதர்மேன புஷ்ணன்னு அதர்மத்தினால், இவர் ஒண்ணுமே பண்ணலையே, திருதராஷ்டிரர் சும்மாதானே உட்கார்ந்துட்டு இருந்தார் த்ரோன்ல, அப்படி இல்ல, அதர்மேன போஷித்து கொண்டு இந்த அனுமோதனம் பண்றதுனாலயோ அல்லது சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்துண்டு அவர் வந்து போஷித்தார். யாரை? அசாதுன்னு ஸ்வசுதானு சாதுவாக இல்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை அதர்மேன புஷ்ணன்னு பிராதுஹு யவிஷ்டஸ்ய சுதானு விபந்தூனு லாக்ஷாபவனே பிரவேஷ்ய ததாக. எப்பொழுது அந்த அதாவது பிராதுஹு யவிஷ்டஸ்ய பிராதுஹு யவிஷ்டன கனிஷ்டன் அர்த்தம், யுவா யவியான் யவிஷ்டா அல்பஹ கனியான் கனிஷ்டா. ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ரெண்டு ஃபார்ம்ஸ் உண்டு. அதுல வந்து தரப்பு தமப்பு போட்டும் நம்ம சொல்லலாம். யுவாங்கர்ச்சே யுவ தரஹா யுவ தமஹா அப்படின்னு சொல்லலாம். அல்பஹா அல்ப தமஹா அல்ப தரஹா இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதுல ஈயசுன் பிரத்யம் இஷ்டன் பிரத்யம்ங்கிறதும் உண்டு. அது எப்படின்னா யவியான் யவிஷ்டஸ்ய அப்படின்னா கனிஷ்டஸ்ய பிராத்துகுன்னு அர்த்தம். ரொம்ப கனிஷ்ட புத்திரன்னு சொல்றோமே அது போல இங்க கனிஷ்ட பிராத்தா யவிஷ்ட பிராத்தா யங்கெஸ்ட் பிரதர் விச் இஸ் யங்கர். ஆக்சுவலி யங்கெஸ்ட் தான் பாண்டுவா இல்லையே, விதுரர் வந்து யங்கெஸ்ட்னு சொல்லுவோம், பாண்டு வந்து நடுவுல இருக்கிறவர்னு நினைக்கிறேன், அதை நான் செக் பண்ண விட்டுட்டேன். சரி, யவிஷ்டஸ்ய கனிஷ்டஸ்ய பாண்டுஹு பாண்டோஹோ பாண்டுவனுடைய சுதானு விபந்தூனு விசேஷ பந்தூனு, அதாவது இன்னொன்னு எதர் விசேஷமான பந்தூன்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் க்ளோஸ் கசின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது விகத பந்துன்னு அன்றத்துக்கு எந்த ஒரு பந்துவும் இல்லாத இருக்கும் நிலவில் அந்த பாண்டவர்களை கொண்டு போய் அரக்கு மாளிகையில வச்சு எரிச்சா இல்லையா. சோ விபந்தூனுங்கிறச்சே பித்ருஹீனானு அப்பா இல்லாத பொழுது இருக்கக்கூடிய அந்த பாண்டவர்களை பாண்டோஹோ சுதானு லாக்ஷா பவனே பிரவேஷ்ய அந்த அரக்கு மாளிகைக்குள் நுழைவித்து நிஜந்தம் பிரவேஷ்ய ததாக எரித்தார். எதா எப்பொழுது அரசன் இவர்களை உள்ளே நுழைத்து, அதாவது அரசன் திருதராஷ்டிரனே நேர எரிச்சார்னு இங்க ஏன்னா தட் இஸ் பிகாஸ் பிள்ளைகளை வந்து அதர்மத்தினால போஷிச்சாருங்கிறதுனால அவர்தான் நுழைய வைத்தார்னுட்டு நிஜந்தம் காசல் ஃபார்ம்ல சொல்றாரு அந்த இடத்துல. டைரக்டா வேணா ஹி மே நாட் பி ரெஸ்பான்சிபிள், பட் துரியோதன வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இதுல ஹி மேட் தெம் டூ இட் தானே. சோ யதாது ராஜா ஸ்வசுதான் அசாதூனு புஷ்ணன் அதர்மேண வினஷ்ட திருஷ்டிஹி भ्रातुः यविष्टस्य सुतान् विबन्धून् प्रवेश्य लाक्षा भवने ददाह. அடுத்தது இனிமே மற்ற அபராதங்களையும் சொல்ல போறார். நான் இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். லாக்ஷானா வந்து அரக்குன்னு அர்த்தம். வேக்ஸ் 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 பேலஸ் இல்லையா, அது வந்து அரக்கு மாளிகை. அதான் கேட்டமா, சட்டுன்னு பத்திக்கும். ஆமா, சட்டுன்னு பத்திக்கும், கரெக்ட். அதனால அரக்குல மாளிகை பண்ணி இது பண்ணார். பிராதுஹு கனிஷ்ட ಅಂದ್ರೆ ದಿ கனிஷ்ட brother of ಧೃತರಾಷ್ಟ್ರ we can take, no? Why should we take Vidura here? You said கனிஷ்ட நாலே usually it is a superlative இல்லையா, so the youngest ன்னு அர்த்தம். Okay, அதனால யோசிச்சேன்னா என்ன ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நான் அத மகாபாரதத்தை பார்த்துட்டு இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருந்தா கூட நம்ம கல்யாண பத்தி அது பரவாயில்ல போட்டுடுறோமே. அந்த மாதிரி திருதராஷ்டிரனையும் பாண்டுவை மட்டும் கம்பேர் பண்றான்னு நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அப்படி இருந்தா அப்புறம் வந்து விதுரரை வந்து ஒதுக்குற மாதிரி ஆயிடுமே. அவர் தானே இப்ப பேசுறாரு ஆக்சுவலா. ஆஹா, விதுரர் இல்ல, அதனாலதான் அது வந்து கொஞ்சம் விதுரர் வந்து அப்புறம் தாசி புத்திரகாங்கிற காரணத்தினால அவரை வந்து தனியா இது பண்ணிட்டோம். அம்பிகா அம்பாலிகா அவனுடைய குழந்தைகளான திருதராஷ்டிரன் பாண்டுன்னு சொல்லி பாண்டு கனிஷ்டகான்னு சொல்லணும். அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அது சரியா வரும். பட் சுதான் வந்து ஃபாலோ ஆறதுனால இது பாண்டுதான் சொல்றது. பட் ஆமா, அதுல சந்தேகம் இல்ல. சுதானுங்கிறது பாண்டவர்களை தான் சொல்றது. கனிஷ்டாங்கிறத நீங்க க்வெஸ்சன் பண்றீங்க, அது என்ன? ஓ, among the three வரணும். ஓ, அதனால யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. Thank you ma, thank you. I have a question which may be I don't know how to interpret this. The word kshattu is being used to refer to Vidura. Ama very often it looks like. Is that an okay way to refer to a person like that? Oh. Even though it is in fact derogatory madri thondrado. Derogatory madri enakku padradhu adukka ketta. Adhe vende it was not derogatory in the, at the time of his at the that time that is how we have happened, to take perhaps. Ama that's how we have to take it. மேடம், க்ஷத்ரியாங்கிற ரூட்ல இருந்து அது எடுத்துக்க கூடாதா? அப்படிதான். ஆனா க்ஷத்ரியனுக்கும் தாசிவுக்கும் பிறந்தவர், அதனால க்ஷத்தான்னு பேர். அவர் க்ஷத்ரு. ஓகே, க்ஷத்ரியாங்கிற இதுல இருந்துதான் வந்திருக்கு க்ஷத்ரியன். ஆனா தாசிக்கு பிறந்தவன். அப்படி அத இன்டர்பிரேட் பண்றோம் இந்த வேர்டை. க்ஷத்ரு பகவதாங்கும் போது அது அவர் அது ரெண்டும் சேர்ந்த இல்ல, பகவான் சொல்லலாம், அத பத்தி இல்ல. இட்ஸ் அந்த காலத்துல அந்த மாதிரி மென்ஷன் பண்றது தப்பு கிடையாதுங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மளுடைய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம இன்னி டைம் ஃப்ரேம்ல இருந்து பாக்குறோம். அதனால நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கரெக்ட். ஓகே, பத்தி சொல்லும் போது எனக்கு வருத்தம் வருது, அதனால கேட்டேன். நீதி மாத்திரம் இல்ல, பாகவதோத்தமர் சாட்சாத் யமதர்மராஜாவோட ஒரு அவதாரம். ஆமா ஆமாமா, இதுல முதல்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கந்தத்திலேயே அது வந்தது, யமதர்மராஜாவுடைய அவதாரம். அவர் அதுக்கப்புறம் ஒரு ரிஷி சாபத்னால பறக்கிறார். ஆமா, பறக்கிறார். பாகவதோத்தமர் அவர். சோ இட்ஸ் நாட் அவரை பத்தி கொஞ்சம் குறவா சொல்லணும்ங்கிறதுக்காக அந்த வேர்டை சொல்லல. பட் ஆக்சுவலா குறவா அந்த வேர்டை அட்ரஸ் பண்ணி அவரை ஹைலைட் பண்றாங்க. அப்படி குலத்துல இருந்தும் அவர் தான் ஹையஸ்டா இருக்காரு சொல்லலாம். அந்த காலத்துக்கு அப்படி ஒரு இதுவா இருக்கலாம். நாயனார்களை பண்ணும்போது அவ குலத்தை சொல்லும் போது அந்த குலத்துல இருந்து கூட அவ ரொம்ப ஹைட்ல இருந்தா, வேர் வி cannot even approach. ட்ரூ. இன்னைக்கு இருக்கிற டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம குலம்ங்கறத மென்ஷன் பண்றதே ஒரு இதுவா இருக்கும் இல்லையோ, அதுக்காக ஆமா, ரைட் ரைட். பட் ப்ராப்பர் இல்ல, டு ஸ்ட்ரெஸ் குணகர்ம விபாகஷஹங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு சொல்லலாம். ஆமா ஆமா, இட்ஸ் ஓகே. சுகர் யூசஸ் தி வேர்ட் Kshatra in the previous sloka. So there seems to be if it were really derogatory, he would not have used it. He would not have. That's what I feel. Unless the person is an adharmi. Kulam mention pandrathu was probably a norm then. Okay. Thank you. Oh, no problem. Vagisha yasya vakshasi yasyaste hridaye sambite tam nrisimham aham bhaje. Thank you. Thank you. No problem.